நண்பர்களுக்கு வணக்கம். இனிதே இயற்பியல். இந்த பெயரை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேனலில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக இது இயற்பியல் குறித்த ஒரு யூடியூப் சேனல். முதலில் இந்த சேனலில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு யூடியூப் சேனல் எதற்காக அப்படின்ற தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல் பார்த்துடலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த முதல் காணொளி இந்த யூடியூப் சேனலுடைய ஒரு அறிமுகமாகத்தான் இருக்க போகிறது. இயற்பியல் இந்த பெயரை கேட்ட உடனே, இந்த பாடத்தை பற்றி யோசித்த உடனே நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். அப்போ அந்த இயற்பியல் என்ற பாடம் ஏறக்குறைய கணிதம் போலவே இரண்டே இரண்டு பகுதிகளாகத்தான் மாணவர்களை பிரிக்குது. மாணவர்கள் பொதுவாக சில சப்ஜெக்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு இல்லை இல்லை இந்த சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது மாதிரி தான் சப்ஜெக்ட்ஸை வந்து மாணவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இந்த இயற்பியல் மற்றும் குறிப்பாக கணிதம், இந்த இரண்டு பாடங்களிலுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கண்டிப்பாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு ஒன்று இந்த பாடங்கள் ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காமல் போயிடும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகிரியே இந்த ரெண்டு பாடங்களுக்கும் இருக்காது. இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி, முதலில் தமிழில் இப்படி ஒரு யூடியூப் சேனல் எதற்காக, இந்த ஒரு இனிதே இயற்பியல் அப்படிங்கிற சேனலில் ஹைஸ்கூல் ஃபிசிக்ஸ் அடிப்படையான இயற்பியல் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நாம் படித்திருக்கக்கூடிய, அல்லது இப்பொழுது ஒருவேளை நீங்கள் பார்க்கிற ஒரு மாணவராக இருந்தால் இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய இயற்பியலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த இயற்பியல் தான் நம்ம வாழ்க்கையினுடைய பல விஷயங்களினுடைய அடிப்படைகளாக இருக்க போகிறது. இந்த இனிதே இயற்பியல் சேனலில் எதற்காக தமிழில் இந்த மாதிரி காணொளிகள் செய்ய வேண்டும், நாம் கற்றல் கற்பித்தல் முறைகளை பற்றி பேசினோம் அப்படின்னா, தொழில்நுட்பம் சார்ந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கற்றல் கற்பித்தலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது. குறிப்பாக கடந்த ஒரு 7-8 வருடங்களாக பல்வேறு வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு காலத்தில் வந்து கற்றல் அப்படிங்கிற விஷயம் அப்படின்றது வகுப்பறைக்குள் மட்டுமே நடக்க முடியும் அப்படின்ற சாத்தியங்களை தாண்டி, இன்றைக்கு என் கையில் ஒரு கைபேசி இருந்தால் போதும், அதை இணையத்தின் வழியாக நான் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி, வயது வித்தியாசமோ வேறு எந்த ஒரு தடையோ இல்லாமல் எனக்கு நேரமும் கற்றுக்கொள்கிற ஆர்வமும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற நிலைக்கு இன்றைக்கு நாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ தனியாக நம்ம ஒரு தேடி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. மேலும் நாம் ப்ரொஃபஷனலாக படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில், அது காலேஜ் ஆகட்டும் அல்லது ஸ்கூல் ஆகட்டும், நாம் படிக்கக்கூடிய பாடங்களுக்கு உதவி செய்வது போல எண்ணற்ற காணொளிகள் வந்து இணையமெங்கும் பரவி கிடக்கிறது. குறிப்பாக யூடியூப் தளத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் இந்த மாதிரியான கல்வி சார்ந்த காணொளிகள் நிறையவே காண கிடைக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான காணொளிகளை நம்ம பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா, அவை பெரும்பான்மையாக ஆங்கிலத்தில் இருக்கின்றன. ஆங்கிலம் வந்து ஒரு உலக பொதுமொழியாக இருப்பதனால ஆங்கிலத்திலேயே பெரும்பாலான காணொளிகள் இருக்கின்றன. அதே வேளையில் சில ஐரோப்பிய மொழிகளிலும் நாம் காண கிடைக்கிறது இந்த மாதிரியான கல்வி சார்ந்த காணொளிகள். இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இயற்பியலாக இருக்கிறதுனால, இயற்பியல் பாடத்திற்கான காணொளிகளை நம்ம பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, யூடியூப் தளத்தில் நான் ஏதோ ஒரு பாடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த பாட தலைப்பை அல்லது அந்த பகுதியை, அந்த தலைப்பை வந்து போட்டு இன் தமிழ் அப்படின்னு நான் அடித்து தேடி பார்த்தா எனக்கு மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் வீடியோக்கள் காண கிடைக்கிறது. அப்படியே காண கிடைக்கின்ற அந்த காணொளிகளை நம்ம பார்த்தாலும் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி சிதறி பிரிந்து பிரிந்து கிடக்கிறது. ஒரு கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபராக அல்லது ஒரு மாணவராக நான் உள்ளே வர்றப்போ என்ன ஆகுது, நான் இப்படி சிதறி சிதறி கிடக்கின்ற இடங்களை தேடி தேடி கற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அப்போ எனக்கு வரக்கூடிய நபராக எனக்கு எது ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன், ஒரே ஒரு யூடியூப் சேனலுக்கு போகணும், அந்த யூடியூப் சேனலில் வரிசையாக டாபிக் வைஸாக அப்படியே இருந்ததுன்னா அதை ஈஸியாக நான் பார்த்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி தானே நம்ம நினைப்போம். அந்த இடத்தை நிவர்த்தி செய்வதற்கு, அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் இந்த இனிதே இயற்பியல் முயற்சி எடுக்க போகிறது. நாம் வகுப்பறை கற்றலை பற்றி பேசி கொண்டிருந்தோம். வகுப்பறை கற்றலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடைமுறை சிரமம் அப்படிங்கிறது காலம். காலம்னா என்னன்றதை பற்றி நம்ம பின்னாடி இயற்பியலில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய காலத்தை பற்றி தான். நேரம் சிரமம் அப்படின்ற வார்த்தைகளை பற்றி நம்ம வேற வேறையாக பேசினாலும், இருக்கக்கூடிய நடைமுறை சிரமம் என்பது நம்மளுடைய கல்வி முறை சார்ந்ததாக இருக்கிறது.
நம்மளுடைய கல்வி முறை நம்ம விரும்பியோ விரும்பாமலோ தேர்வின் அடிப்படையாக கொண்ட கல்வி முறையாக இருக்கிறது. மேலும் அது மதிப்பெண் அடிப்படை கல்வியாக இருக்கிறது. அப்போ இந்த மதிப்பெண் அடிப்படை கல்வியில் ஒரு ஆசிரியருடைய உச்சபட்ச லட்சியம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, தன்னிடம் பயிலுகின்ற மாணவர்கள் அனைவரையும் பாஸ் ஆக்கிடணும், முயன்ற அளவிற்கு அவர்கள் நல்ல மார்க் எடுத்து அடுத்த வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், அடுத்த படிநிலைக்கு, வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசிரியருடைய விருப்பமாக இருக்கும். மாணவருக்கும் ஏறத்தாழ அதே தான் லட்சியமாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவு நல்லா படித்து சூப்பராக மார்க் எடுத்துடணும் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ இந்த அறிவு சார்ந்த தேடல் என்பதை தாண்டி மதிப்பெண் சார்ந்த தேடலும் கற்றலும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. அப்போ இதில் உள்ள நடைமுறை சிரமம் என்ன அப்படின்னா, ஒரு பாட வேளையை ஒரு பாடத்தை குறிப்பிட்ட மாணவர்களுக்கு நடத்துவதற்கு ஆசிரியருக்கு இவ்வளவு நேரம்தான் ஆகும் என்று இருக்கிற பொழுது, அந்த பாடம் கேட்கக்கூடிய நேரத்தை கொடுக்க முடியாமல் சில நேரங்களில், சொல்லப்போனால் பல வேளைகளில், அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, தேர்வு நெருங்க நெருங்க அல்லது போர்ஷனை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற அவசரத்தில் கண்டிப்பாக வேக வேகமாக அவர் பாடத்தை நடத்துகிறார். அதே போல் மாணவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் புரிகிறதா, அவர்கள் புரிந்து கொள்வதற்கான நேர அவகாசத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையும் நிறைய நேரங்களில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நானே பள்ளியில் பாடம் நடத்துகிற பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி எதிர்கொள்வது சகஜமான விஷயமாக இருக்குது. அதே போல் மாணவர்களை பார்த்தால், மாணவர்கள் புரிந்து தான் படிக்க வேண்டும் என்பது தான் யதார்த்தம். அதற்காக தான் நம்ம எல்லாவற்றையும் கல்வியில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சில விஷயங்களை நாம் புரிஞ்சு படிக்கிறோம், சில விஷயங்களை புரியவில்லை என்றாலும் தேர்வுக்காக கண்டிப்பாக நான் படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மாணவன் தள்ளப்படுகிறான். இப்படிப்பட்ட சிரமங்கள் இருக்கும் பொழுது கற்றல் அப்படிங்கிறது முழுமையடையுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போது வகுப்பறை கற்றலை தாண்டி நாம் வருகிற பொழுது அந்த நேர அவகாசத்தை உழைத்து கொண்டு இலகுவாக்கி கொண்டு நமக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரத்தை பயன்படுத்தி நாம் பேசுவதற்கு, ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கு அது பெரிய சாத்தியமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு இனிதே இயற்பியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அந்த மாதிரியான ஒரு சாத்தியத்தை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல களமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்போ இந்த தளத்தில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு நேரத்தை எடுத்துக்கொண்டு, சில நேரங்களில் அதிகமாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் நாம் எடுத்துக்கலாம். எடுக்கக்கூடிய டாபிக் ரொம்ப பெருசாக இருக்குன்னா சின்ன சின்ன காணொலிகளாக பிரித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக கற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது இரண்டாவது ஒரு முக்கியமான காரணம். மூன்றாவது, இந்த மாதிரி ஒரு யூடியூப் தளத்தை நான் ஃபாலோ பண்ணுறதுனால யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரயோஜனங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்ள பிரியப்படுகிறேன். கண்டிப்பாக தமிழ் வழியில் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க. அந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான, அந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கும் பொழுது பாடத்தை நல்லா ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இந்த மாணவர்கள் தமிழ் வழியில் இயற்பியலை கற்றுக்கொண்டு கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது, அது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த இடங்களில் அவர்கள் இயற்பியலை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு உட்படுகிறார்கள். அப்படி அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இயற்பியல் எந்த மொழியில் இருக்கும் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கும். என்னதான் ஸ்கூலில் வந்து தமிழில் படித்தாலும் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது அதே பாடங்களை பெரும்பான்மையாக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாக மாணவர்களுக்கு இருக்குது. அப்போ தமிழ் மீடியத்திலிருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு போய் அதே பாடங்களை வேறு மாதிரியான மொழியில் படிப்பதற்கு கண்டிப்பாக நடைமுறை சிரமங்களை எதிர்கொண்டே ஆக வேண்டும். ஒரு செமஸ்டர் ரெண்டு செமஸ்டரில் அவங்க கடந்து வந்து விட்டாலும் அந்த கடந்து வருவதற்குள்ளாக அவர்கள் அடையக்கூடிய சிரமம் கொஞ்சமே பெருசு தான். இப்போ இயல்பாக யதார்த்தமாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, வெலாசிட்டி அப்படின்னு ஆசிரியர் எனக்கு, பேராசிரியர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எனக்கு டக்குன்னு அது புரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் அந்த வெலாசிட்டின்ற வார்த்தைக்கு பதிலாக திசைவேகம்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குமே. அழுத்தம் அப்படின்னு சொன்னால் உடனே நான் பிடிச்சிக்குவேன். ஆனால் அந்த அழுத்தம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாறு போகிற போக்கில் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு உடனே அதை என்னென்னு உள்வாங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது அப்படின்ற நடைமுறை சிரமங்கள் யதார்த்தமாக பல மாணவர்களுக்கு, தமிழ் மொழி மாணவர்களுக்கு வரக்கூடிய விஷயம்தான். அப்போ கல்லூரிகளை சென்று படிக்கிற பொழுது நம்ம லெவன்த்தில் என்னமோ படித்தோமே அது என்னன்னு எனக்கு நினைவு வர மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு இந்த இனிதே இயற்பியல் உதவியாக இருக்க வேண்டும் என்று
கவனம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காணொளிகள் செய்யலாம்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அப்போது இருக்கக்கூடிய பாடங்களை, முன்னாடி படித்த பாடங்களை அப்படியே ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி, அந்த டாபிக் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறப்போ, நேரடியாக அந்த டாப்பிக்கை மட்டும், அதற்குரிய காணொலியை மட்டும் பார்ப்பதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாப்பிக்காக சின்ன சின்ன காணொலிகளாக செய்து அப்லோட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த இனித இயற்பியல் என்பது உங்களுக்கானது. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டு, உரையாடல் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அப்போ உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பரிமாறலாம். அந்த கருத்துக்கள் உள்வாங்கி கொண்டு அடுத்தடுத்த காணொலிகளை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். அப்போது இது போதும்னு நினைக்கிறேன். நிறைய நீட்டி முழக்கி பேசுகிறதுக்கு பதிலாக அந்த இயற்பியல் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நேரடியாக நம்ம சென்று விடுவோம். நண்பர்களே, இந்த சேனல் வளர்வது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள், முக்கியமாக பெல் அடிங்க. அப்போ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து பேசுவோம்.